பூமி சீதா சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அவங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நிவாஸ் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி என் ஒய்ஃப் வந்து ஃபேஷன் ஷோவில் வந்து கலந்துக்கிட்டாங்க, நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அவன் வந்து கேட்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு இதெல்லாம் கேட்டுட்டு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, எந்த காலத்துலடா இருக்க ஃபேஷன் ஷோலாம் இந்த மாதிரி கலந்துக்கிட்டால் ஒன்றும் தப்புலடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து என்கரேஜ் பண்ணுண்டா, அதை தானே உங்கள் ஒய்ஃப் வந்து விரும்புவாங்க, நீயே இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பாருடா உன் ஒய்ஃப் வந்து ஜெயிச்சிட்டாங்க, பாரு செம்மையாக என்கரேஜ் பண்ணுறாங்க எல்லாருமே, நீ போய் வாழ்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பொக்கே வாங்கிட்டு வாழ்த்து சொல்லலாம்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டில் வந்து நிவாஸ் அம்மா வந்து பத்திரிக்கை எடுத்துகிட்டு வராங்க, இது மாதிரி பத்திரிக்கை வந்து அடிச்சுட்டு வந்திருக்கேன், உங்கள்கிட்ட பிடிச்சிருக்கா இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ண தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என் மருமகன் இன்றைக்கி வந்து ஃபேஷன் ஷோவில் கண்டிப்பாக ஜெயிப்பா, என்கிட்ட வந்து விசேஷம் வாங்கிட்டு போயிருக்கா, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீத்தி வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்க போகுது, பொறுத்திருந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க ப்ரீத்தி. ஏன்னா நிவாஸ்ட்டை நான் காலையிலே போட்டு கொடுத்துட்டேன், இந்த பிரச்சனை பெருசாக ஆக போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிவாஸ் வந்து அங்கே போகிறாங்க ஃபேஷன் ஷோ நடக்கிற இடத்துக்கு, இவங்க வந்து பேட்டி கொடுக்குற மாதிரி இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் வந்து என் மதர் இன்லா வந்து முக்கிய காரணம், அவங்க மட்டும் இல்லைனா இது மாதிரி செஞ்சுருக்கவே முடியாது, எங்கள் அண்ணன் அண்ணி தாத்தா பாட்டி எல்லாருமே ஒரு முக்கிய காரணங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிவாஸ் பேரை வந்து சொல்லலை. நிவாஸ் வரைக்கும் கடைசி வரைக்கும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் போகிற வரைக்கும். ரம்யா வந்து கவனிக்கலான்னு பார்க்குறாங்க, ஆதித்யாவும் அவங்க அக்காவும் ரெண்டு பேரும் சேர்ந்து நிவாஸ் வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு ரம்யா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அப்படியே வந்து ரம்யா வந்து காஸ்ட்யூம் டிசைனர் கூட கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. ரம்யா வந்து கிரீடத்தோடு வந்து வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு வந்துட்டு இது மாதிரி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மருமகன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. தாத்தா பாட்டி எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. நிவாஸ் அங்கேருந்து கோவத்தோடு வராங்க, இவ்வளோ தான் உங்களுக்கு தெரியுமா விஷயம், இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, என் ஃப்ரெண்டெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க இது மாதிரி நீ தான் என்கரேஜ் பண்ணணும்னு சொன்னாங்க, நானும் அங்கே போய் என்கரேஜ் பண்ணலான்னு போனேன். போனதுக்கப்புறமேட்டு அவன் எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு கண்டுக்கவே இல்லை, எனக்கு ரொம்பவே அப்செட் ஆகிடுச்சு. கடைசியில் பார்த்தா ஆதித்யா வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தான், ரம்யா வந்து அந்த பில்டப்பில் வந்து அப்படியே மயங்கி கிடந்தா, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் வந்தால் கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சிருச்சு நேத்ரா ஸ்வீட்டுக்கும் அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கும் ஒரு ரெண்டு பேருக்கும் ஒத்தே வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து அவங்க நடத்துகிற ஃபேஷன் ஷோவில் ஏன் கலந்துக்கிறேன்னு நான் 1000 வாட்டி கேட்டேன், அவள் அதுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை. யாரும் நடத்தினா என்ன, எனக்கு தேவை ஃபேஷன் ஷோ, நான் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிதம்பரம் வந்து கேட்குறாங்க, என்னம்மா உண்மையிலேயே வந்து அவங்க தான் நடத்துனாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னப்பா அவன் சொல்கிறானே எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு இருப்பியா, அவங்க நடத்துனாங்க அதில் என்ன இருக்குது, நான் போனதுக்கப்புறமேட்டுக்கு நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னால் நல்லா இருக்காதுல அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் இதை ஏன்டா பெரிய பிரச்சனையாக்குறேன்னு நிவாஸோட அம்மா வந்து சொல்கிறாங்க. எவ்வளவோ வாட்டி காலம் முன்னேறிட்டு இருக்கடா, இன்னமும் நீ பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படிடா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான்டா அவள் போனா அப்படின்னு சொல்கிறாங்க. சில விஷயத்தெல்லாம் வந்து என் விருப்பத்தை கேட்டு தான் வந்து அவன் நடந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றான், இது தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் தப்பு இல்லைடா, கொஞ்சம் வந்து அவளுக்கும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. பெண்கள் வந்து எல்லா துறையிலுமே சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவளுக்கு பிடிச்ச துறையில் அவள் சாதிக்கணும், அதை விட்டுட்டு அவளுக்கு வேறு துறையை கொடுத்துட்டு அதில் சாதிக்க முடியாதுல்ல, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செய்யணும், ஃப்ரீடம் கொடுக்கணும்டா, எல்லாருக்குமே அந்த ரைட்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ போய் அவளுக்கு போய் வாழ்த்து சொல்லு அப்படிங்கிறாங்க. கேஷுவலாக போயிட்டு வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி தான் வாழ்த்துக்கள் சொல்லுவியான்னு சொல்லிட்டு நிவாஸோட அம்மா வந்து சொல்கிறாங்க. அப்புறமேட்டு கை கொடுத்துட்டு நல்லாவே வாழ்த்துக்கள் கேஷுவலாக சொன்னார், சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நிவாஸோட அம்மா வந்து சொல்கிறாங்க, கல்யாண வேலை தலைக்கு மேலே இருக்க, நாங்கள் போய் அதை கவனிக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. ரம்யா வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க ரொம்பவே. பூமி வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க, நீ எதுக்கு அழுகுற, நீ வந்து யாருங்கிறத நிரூபிச்சுட்டு வந்திருக்கேன் அந்த போட்டியில் வந்து, இவ்வளோ நாளாக வந்து நீ ஜெயிப்பான்னு யாருக்கும் தெரியாது, நீ ஜெயிச்சதுக்கப்புறம் எல்லாருமே இனிமேட்டு நீ போட்டியில் கலந்துக்கன்னு தான் சொல்லுவாங்க, அடுத்தடுத்த போட்டியில் நீ ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், இது ஒரு விஷயமாகவே தெரியாது, இதுவும் ஒரு கேஷுவலான ஒரு இதுவாகிடும், இவங்களுக்கு இது புதுசாக இருக்கிறனால தான் இவ்வளோ பேசுகிறாங்கங்கிற மாதிரி பூமி வந்து சூப்பராகவே பேசுகிறாங்க. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, ரம்யா இல்லை நீ எப்படி நிவாஸ் வந்து சத்தம் போட்டான் பார்த்தீங்களா, எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டியில் ஜெயிப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யாவோட அம்மா வந்தாங்க, அம்மா வந்து கண்ணாப்புனா திட்டுறாங்க, என்னது அடுத்தடுத்த போட்டியிலையா, ஒரு போட்டியில் ஜெயிச்சதுக்கப்புறமேட்டுங்க எனக்கு வயிற்றில் வந்து நெருப்பு கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லை அடுத்தடுத்த போட்டியில் ஜெயிச்சானா நிவாஸுக்கும் இவளுக்கும் கல்யாணத்தையும் நிப்பாட்டி வகுப்பில் இருக்குது, பூமி ஆறுதல் படுத்து நான் வேணான்னு சொல்ல, யார் யாருக்கு எப்படி ஆறுதல் படுத்தணுமோ அது மாதிரி தான் பண்ணணும், இப்போதைக்கு கல்யாணம் நடக்க போகுது கூடிய சீக்கிரம், அதனால் கல்யாணம் நடக்கிறது தான் முக்கியம், அதுக்கு பாசிட்டிவாக சொல்லு ஏதாவது பண்ணு, நீ தேவையில்லாமல் ரம்யா கிட்ட ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காத, நல்லபடியாக பேசு, ப்ரீத்தி வந்து அப்பயே சொன்னால படித்த பொண்ணு, கல்யாணம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால அவளுக்கு தெரியாததா, பொம்மி பேச்சை கேட்டு நீ ஓவராக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து நல்லாவே திட்டுறாங்க சிதம்பரத்தோட ஒய்ஃபு. அதுக்கு ரம்யா வந்து சொல்கிறாங்க, நீ வந்து பொம்மியை நீ மாதிரி ஆறுதல் படுத்தாட்டாலும் பரவாயில்லம்மா, என்னை காயப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அவ்வளோ அளவுக்கு வந்துட்டியா, இனிமேட்டு பாரு நீ இருக்கிற இடத்துனால தான் வந்து அவையெல்லாம் என்கிட்ட பேசுகிறா, இத்தனை நாளை வந்து அவள் என்கிட்ட பேசுனதே இல்லை தெரியுமா அப்படின்னு பொம்மியை வந்து திட்டுறாங்க. ஏம்மா பொம்மி அண்ணியை வந்து திட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க. பொம்மி வந்து சொல்கிறாங்க, நீ அம்மா பேச்சு தான் கேட்கணும், அம்மா எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரம்யா அம்மா வந்து சொல்கிறாங்க,
நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ ஃபேஷன் ஷோ எதுவும் கலந்துக்கக்கூடாது. அவங்க வீட்டுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க பெர்மிஷனோட போய் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு எந்த விதமான இதுவும் பிரச்சனை இல்லை. முதல்ல புரிஞ்சுக்க, கல்யாண வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி அம்மா அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. பிரீத்தி வந்து அங்கேயே நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. பிரீத்தி வந்து நக்கலாக வந்து மனசில் நினைக்கிறாங்க, என்னையா அன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லி கேட்டால் இப்போ பார்த்தியா உன்னை எப்படி கதற விட்டனே, இனிமேட்டு என்கிட்ட மோதிர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. வினயும் லோகேஷும் ஃபன் பண்ணுற மாதிரி காட்டினாங்க. சித்தார்த் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவள் கேட்டிருந்தாங்க. அந்த அவளில் வந்து ஏதோ கலக்க வச்சு தூங்க வைக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. நம்ம சித்தார்த்தை பூமிகிட்ட வந்து கொடுக்குறாங்க, அணி இந்த சைடு இருக்கிறது சித்தார்த்த அண்ணனுக்கு, இந்த சைடு இருக்கிறது உங்களுக்கு, மாற்றி சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, பொம்மியை வந்து வெளியில் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. சித்தார்த் வந்து இருந்தாருன்னா, தூங்காமல் இருந்தாருன்னா கூட்டிகிட்டு போக விடமாட்டார். அதனால் வந்து இவங்க பிளான் பண்ணி இது மாதிரி கொடுக்குறாங்க. அணி இப்பயும் சொல்கிறேன், ரைட்டில் இருக்கிறது உங்களுக்கு, லெஃப்டில் இருக்கிறது அண்ணனுக்கு, மாற்றி கொடுத்துறாதீங்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணுறாங்க. ஆனால் பொம்மிக்கிட்ட எதுவுமே சொல்லலை இது மாதிரி கலந்துருக்கும்னு சொல்லிட்டு. சித்தார்த் ரூமில் போய் பொம்மி வந்து போகிறாங்க, அங்கே சர்வ் பண்ணுறாங்க. ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். எபிசோடை சூப்பராகவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். சித்தார்த் அதை சாப்பிடுவாரா இல்லை தூங்குவாரான்னு அப்கமிங் எபிசோடில் தான் தெரிய வரும். ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.